இன்று ஐவிலங்கை ரீதியா ஒரு ஹர்த்தால் வியாபாரத்தை ஒரு ஹர்த்தாலை நடத்தக்கூடிய ஏற்பாடு இருந்தது. இதை நடத்துவதற்கு ஒரு கேள்வி என்னென்னால், தொடர்ந்து இந்த நாட்டில் முஸ்லீம்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய தாக்குதலுக்கு சம்பந்தமா அரசாங்கம் மௌனமா இருக்கிறதுனால அதுக்கு எதிராக தான் எங்களுடைய எதிர்ப்பு அரசாங்கத்தை காத்துக்கிட்டு தான் இந்த அர்த்தால ஏற்பாடு பண்ணியிருந்தது. அதே போல இன்று நான் நினைக்கிறேன் பல பிரதேசத்துல யாழ்ப்பாணம் மன்னார் வவுனியா அதே போல கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு அம்பாறை திருத்தணாமலை போல பகுதிகளில் இந்த ஹர்த்தாலை நாங்கள் நேற்றத்துக்கு விட இது ஒரு நல்லா நடந்திருந்தது. அதே போல தென்கிழக்கு இருக்கக்கூடிய பிரதேசத்துல பல பகுதிகளில் நீர்கொழும்பு அதே போல பல பகுதிகளில் கடைகளை மூடியிருந்தார்கள். கொழும்பு நகரத்திலே இன்று நாளைக்கும் காலை நேரத்திலே 160 மேற்பட்ட கடைகள் மூடியிருந்தது. ஆனாலும் இரண்டு நாளா இராணுவமும் போலீஸும் கொழும்பு நகரத்தில் இருக்கக்கூடிய கடைகளை திறக்க வேண்டும் என்று அவர்களுக்கு பலாத்காரமாக இங்கு கடைகளை திறந்து வைத்தார்கள். அதை கடை ஓனர்ஸ் மாறுவதற்கு அச்சுறுத்தலை விட்டு இந்த கடைகளை திறத்து பலாத்காரமாக திறத்திருந்தார்கள். அதே போல அவர்கள் எங்களுக்கு தெரியும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய SLBC மூலமா முஸ்லீம் ஈச்சி மூலமா மிக கேவலமாக சில மௌலவிமார்களை பயன்படுத்தி கொண்டு அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு வால் கொடுக்கக்கூடிய கூலி அரசாங்கத்தில கூலிக்காவி வேலை செய்யக்கூடிய முஸ்லீம் சமூகத்தை காட்டி கொடுக்கக்கூடிய பல நபர்கள் அதிலேயே கூட கழித்து இதைக்கு முஸ்லீம் சமூகம் ஆதரவு கொடுக்க கூடாது என்று அவர்கள் இன்று அதில் நேற்று இரவும் கருத்து தெரிவித்தார்கள். இது நான் நினைக்கிறேன் ஒரு வகையில பொதுபலத்தினா முஸ்லீம்களுக்கு வெளியிலே இருந்து கொண்டு அச்சுறுத்தலை காட்டி முஸ்லீம் சமூகத்தை பயங்காற்றத்தின் மூலம் முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம் சமூகத்தில் இருக்கக்கூடிய சிலர் முஸ்லீம் சமூகத்துள்ளுக்கே இருந்து கொண்டு முஸ்லீம் சமூகத்தை பயம் கட்டி கொண்டு முஸ்லீம் சமூகம் எந்த வகையிலும் எதிர்ப்போருக்கு போகக்கூடாது, அது பிரச்சனை வரும் என்று சொல்லிக்கொண்டு பொதுபல சேனாவுடைய கருத்தை முஸ்லீம் சமூகத்துள்ளுக்கு நடைமுறைக்கு கொண்டாடக்கூடிய பல நபர்கள் இன்று வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது முஸ்லீம் சமயம் சமூகம் அவர்களை அடையாளம் காண வேண்டும். என்னென்றால் அப்படி இல்லாவிட்டால் எதிர்காலத்தில் பொதுபல சேனாவுக்கு தேவையான விடயம் முஸ்லீம் சமூகத்துக்கு உள்ளுக்கு இருக்கக்கூடிய பல நபர்கள் சேர்ந்து எங்களுடைய உரிமைகளை விட்டு கொடுக்கக்கூடிய நிலைமை இந்த நாட்டிலே உருவாக்கக்கூடிய நிலைமை இன்று உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் இன்று நடந்த அந்த ஹர்த்தால் நான் நினைக்கிறேன் அது அரசாங்கத்துக்கு ஒரு பதத்தை உருவாக்கினது. அதே போல அரசாங்கத்துக்கு ஒரு தெளிவான அரசியல் ரீதியா ஒரு மெசேஜை கொடுத்திருக்கிறது. கிழக்கு மாகாணத்திலே இது இன்று நடந்த அந்த ஹர்த்தாலில் கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு அந்த பகுதியைக்கூடிய மக்கள் தெளிவான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இவர்கள் அரசாங்கத்தில் இருந்தாலும் மக்கள் இங்கு அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிறது என்று கூடிய அந்த தெளிவான கருத்தை இங்கு மக்கள் அரசாங்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதே அதனால நான் இந்த கிழக்கு மாகாணத்திலேயும் வட மாகாணத்திலே இருக்கிற இந்த மக்களுக்கு இந்த ஹர்த்தாலுக்கு அவங்களுடைய தன்னுடைய ஒத்துழைப்பை வளர்க்க எல்லா மக்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்வதற்கும் இருக்கிறேன்.